டானிக் ஃபார் லைஃப் சேனல் நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்ஸ்பிரேஷனல் பர்சன் அந்த வரிசையில் வர 50 எபிசோட் இது. இலக்குகளை எவரும் நிர்ணயிக்கலாம், ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அவமானங்களையும் தோல்விகளையும் துயரங்களையும் இழப்புகளையும் தாண்டி அவர்களின் இலக்கை திட்டமிட்டபடி அடைவார்கள். அப்படி இலக்கை அடைந்தவர்கள் அனைவரும் நமக்கு சிறந்த பாடமாய் விளங்குவார்கள். அது மாதிரி பாடமாக விளங்குறவங்கள இன்ஸ்பிரேஷனல் பர்சன் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அவர் இன்ஸ்பிரேஷனல் பர்சன் சீரீஸ். இந்த உலகத்தில் யூஸ்லெஸ்னு எந்த விஷயமே கிடையாது. யூஸ்டு லெஸ் அப்படின்னு பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படிதான் இவரோட வாழ்க்கையிலையும் யூஸ்லெஸ்ன்னு சொன்ன இவர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயரத்தை எட்டியிருக்காருங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. பொதுவா வீடியோட இறுதியில தான் அவர் பேரையும் சாதனைகளையும் சொல்லுவார். இந்த தடவை ஒரு மாற்றத்துக்காக அவரோட பேரை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். யார் அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறவரோட பேரு ஸ்ரீகாந்த் பொல்லா. இவரு இந்தியால ஆந்திர மாநிலத்துல பிறந்தவர். 1992 இந்தியால ஆந்திர பிரதேஷ்ல ஒரு கிராமத்துல விவசாய குடும்பத்துல இவர் பிறக்கிறாரு. பிறக்கும் போதே மிகப்பெரிய சவாலோட வர்றார். அது என்னன்னா அவருக்கு கண் பார்வை இல்லை. இவர் பிறந்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த குழந்தைய வளர்க்கறதுனால எந்த பயனுமே இல்ல, இந்த குழந்தை இந்த உலகத்துக்கும் சரி உனக்கும் சரி எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்லைன்னு. ஆனா இது எதையுமே காதல வாங்கிக்காத அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த குழந்தைய நம்ம வளர்த்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. 5 அங்க இருக்கிற லோக்கல் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குது. ஆனாலும் அதுவும் அவனுக்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. என்னன்னா அந்த ஸ்கூல்லயே கிளாஸ்ல கடைசி பெஞ்சில் அவனை உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு கண்ணு தெரியலங்கிற விஷயத்த அவன் மனசு காயப்படுற அளவுக்கு திரும்பி திரும்பி சொல்லி காட்டுறாங்க. அவன் வித்தியாசமா நடத்தப்படுறான். எல்லா மாணவர் மாதிரியுமே அவன் நடத்தப்படல. அதனால சைக்கலாஜிக்கலா அந்த பையனுக்கு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அவங்க பெற்றோர்கள் அவங்கள கண் பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளியில சேர்க்கிறாங்க. அங்க ஸ்வர்ணலதா அப்படிங்கிற ஆசிரியரோட உதவியோட அவர் வந்து இந்த பாடங்கள் எல்லாம் இந்த ஆடியோ ஃபார்ம்ல தான் கேட்பார். அப்படி கேட்டு தன்னோட 10th standardல 90% மார்க்கோட வெளில வர்றாரு. 90% மார்க்கோட வெளில வந்தவருக்கு இப்ப 2nd சவால் காத்திருக்கு. அது என்னன்னா அவர் சயின்ஸ் குரூப் ப்ரிஃபர் பண்றாரு, ஆனா ஆந்திரா கவர்மெண்ட் அதுக்கு ஒத்துக்கல. பொதுவா கண் பார்வையற்றவர்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப் மட்டும்தான் கொடுப்போம், சயின்ஸ் குரூப் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. கோர்ட்டுக்கு போறாரு, கேஸ் ஃபைல் பண்றாரு. 6 போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க சொல்றாங்க, பொதுவா நாங்க ஆர்ட்ஸ் குரூப் தான் கொடுப்போம், ஆனா இப்ப சயின்ஸ் குரூப் கொடுக்கறோம். ஆனா இத முடிக்கிறது முடிக்காது அவரோட கையில, அதாவது உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு நிபந்தனையோட அவரை சேர்த்துக்கிறாங்க. தன்னோட கடுமையான உழைப்பாலையும் ஆசிரியர்களோட ஒத்துழைப்பாலையும் பிளஸ் டூல 98% மார்க்கோட வெற்றிகரமா வெளில வர்றாரு. பிறக்கும் போதே கண்ணு தெரியலங்கிற முதல் சவால், அதுக்கு அடுத்தது பிளஸ் ஒன்ல சீட்டு சரியா கிடைக்காம 6 போராடி மறுபடியும் வந்த 2nd சவால். இப்படி 98% வந்தது பிறகும் அவருக்கு 3rd சவால் காத்திருக்கு. IITக்கு என்ட்ரன்ஸுக்கு அப்ளை பண்றாரு, ரெஜெக்டட்னு வருது. கண் பார்வையற்றோர்கள் நுழைவுத் தேர்வு எழுதவே அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, IIT என்னை ரிஜெக்ட் பண்ணது பிறகு நான் IIT ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதை விட பெஸ்டான யூனிவர்சிட்டிஸ் என்னங்கிறத தேட ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு அமெரிக்கால இருக்கிற பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் அப்ளை பண்றான். 4 அவனுக்கு ஆஃபர்ஸ் வருது. அதுல MITல சேர்றான், அதாவது உலகத்திலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு அமெரிக்கால இருக்கிற MITல அவன் சேர்றான். வெற்றிகரமா முடிக்கிறான். அது மட்டும் இல்ல, ஒரு பெருமையோட வெளில வரான். MITல வெற்றிகரமா படிப்பை முடிச்ச முதல் கண் பார்வையற்ற மாணவர் அப்படிங்கிற பெருமையோட வெளில வரான். படிப்பை வெற்றிகரமா முடிச்சவருக்கு அமெரிக்காலே அதிக சம்பளத்தோட வேலை வாய்ப்புகள் அவருக்கு முன்னாடி காலுக்கு கீழே வந்து விழுந்தது. ஆனா அது எல்லாமே வேண்டாம், என்னுடைய இந்தியாவுக்காக நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறேன். அப்படி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனவரு தான் படிக்கும் போது என்னென்ன சவால்கள் மேற்கொண்டாரோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தன்ன மாதிரி இருக்க மாணவர்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்களுக்கு உதவி பண்ணிருக்காரு. பிரெயில் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரு, டிஜிட்டல் லைப்ரரி வச்சிருக்காரு. அவங்களுக்கு என்னென்ன டீச்சிங் எய்டு இருக்குமோ அதுக்கான வசதிகள் ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாமே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்திருக்காரு.
தன்னை போல மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவருக்கு அடுத்த ஒரு கேள்வி வந்து, தன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு, நம்ம ஏன் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ற யோசனை அவருக்கு வர ஆரம்பிச்சு. அவர் அமெரிக்கால இருக்கும் போது இந்த ரீசைக்கிளபிள் பேப்பர், அதுல வர கப்ஸ் ட்ரேஸ் இதெல்லாம் அதிகமா அவருடைய கவனத்துல இருந்திருக்கு. அது பெரிய பெரிய பிசினஸா அங்க இருந்திருக்கு. நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க கூடாதுன்னு அவரு ஹைதராபாத்ல ஈகோ ஃப்ரெண்ட்லி டிஸ்போசபிள் பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ் இதுக்கான ஒரு தொழிற்சாலைய ஆரம்பிக்கிறார். சின்ன புள்ளியா ஆரம்பிச்ச அவருடைய அந்த தொழில் திறமை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 5 யூனிட்டா வளர்ந்து நின்றது. அது மட்டும் இல்லாம தன்னை போல உள்ள 150 பேருக்கு அவர் வேலை வாய்ப்பை கொடுக்கிறாரு. முக்கியமா பெண்களுக்கும் அதுல அதிக உரிமையை கொடுக்கிறாரு. குழந்தையா இருக்கும் போது இவரால இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் எந்த பயனுமே இல்லைன்னு சுத்தி இருக்கிறவங்க சொன்னாலும் அதையெல்லாம் காதல வாங்கிக்காம தன்னுடைய அறிவு கூர்மையாலும் தன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் உழைப்பாலையும் அவரு கல்வியை முடிச்சவரு, தொழிற்சாலைக்கு வந்தவரு. இப்ப அவருடைய தொழிற்சாலை 50 கோடி ரூபா டேர்ன் ஓவர் வர ஒரு தொழிற்சாலையா மாறியிருக்கு. அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு, இந்த உலகம் என்ன சொன்னாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், ஆனா இந்த உலகத்தையே என்னால திரும்பி பார்க்க வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குன்னு அதை செஞ்சு முடிச்சார். பிறக்கும் போதே கண் பார்வை இல்லைங்கிற முதல் சவால், படிக்க ஆரம்பிக்கும் போது சக மாணவர்களால சமமாக நடத்தப்படாத ரெண்டாவது சவால், என்னதான் நல்லா படிச்சாலும் அதுக்கடுத்த உயர்கல்வியில இவருடைய குறைய சொல்லி அவங்க பண்ண பிரச்சனை, அதுக்கு அடுத்த 3வது சவால் 4வது சவால் ஐஐடியிலே நிராகரிக்கப்பட்டவரு. அதுக்கு பிறகு இது இல்லாம இன்னும் சொல்ல முடியாத பல சவால்களை தாண்டி அவரு இந்த உயரத்தை அடைஞ்சார். இப்படி ஒரு சவாலோட தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சவரு எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டாரு அப்படிங்கறத இது வரைக்கும் பாத்தீங்க. இவரை கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு இருக்கிற சவால்கள் ரொம்ப குறைவு தானே, நம்ம சாதிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள வந்திருந்தா அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட இன்னொரு மோட்டிவேட்டிங் கேரக்டரோட இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியோட அடுத்த எபிசோட்ல உங்க சந்திக்கிறேன். பாய். இந்த